ஹாய் வணக்கம், இது உங்கள் டேன் அண்ட் எக்ஸ்பிளைன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 6 செலிபிரிட்டிஸ் ஜெயிலுக்கு போன டாபிக் தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 6th போர்ஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க், அதாவது சின்ன டாஸ்க்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்து 3 கான்கள் இருக்காங்க, அதாவது 3 ஆக்டர்ஸ் கான்கள் இருக்காங்க. அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த 3 கான் யார் யார் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஐக்கிய லெவல் எவ்வளோ இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் நம்ம 6th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான். ஷாருக் கான் எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்னா, கொஞ்சம் காமெடியான ஸ்டோரி தான். நானும் முடிஞ்சளவுக்கு அதை காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா வந்து தேவி லெட்டர்மேன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட வந்து இன்டர்வியூ போயிருக்காரு. லெட்டர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது லெட்டர் போடுறவர் கிடையாது. டேவிட் லெட்டர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சின் ரன் பண்ணிட்டு வர்றாரு. ஷாருக் கானை பற்றி தப்பு தப்பாக பயங்கரமாக நம்ப முடியாத வதந்திகள்லாம் வந்து விட்டுருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், உங்களை பற்றி யாராவது தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தால் வாயை உடச்சிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஷாருக் கானுக்கும் அந்த கடுப்பு இருக்க தாங்க செய்யுது. ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா டேவிட் லெட்டர்மேன் முன்னாடி உட்காந்துட்டுருக்காரு. டேவிட் லெட்டர்மேன் வந்து என்னமோ காமெடி பண்ணுறாங்கிறவில் என்னமோ சொல்லியிருக்காரு. ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா இதில் என்னடா காமெடி அப்படின்னு சொல்லி டக்கு மூட்டில் தக்காளி செண்டி வர வச்சுட்டாரு. அப்புறம் வாயை கையெல்லாம் உடச்சி கொடுத்துட்டாரு. இதனால் ஜட்ஜு என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானை ஜெயிலில் போடுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு ஷாருக் கானை ஜெயிலில் போட்டாங்க. என்னதான் அவர் பண்ண தப்பாக இருந்தாலும் அவர் சைட்லேருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நியாயந்தான். இதுக்கடுத்து நம்ம 5th பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சல்மான் கான். ஷாருக் கானுக்கே இந்த நிலைமைனா சல்மான் கானுக்கும் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி அவர் என்ன தான் தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பக் போச்சிங் கேஸ். பிளாக் பக் போச்சிங் கேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளை ஈவு இறக்கமே இல்லாமல் சுட்டு கொள்வது தான் பிளாக் பக் போச்சிங். இந்த கேஸில் சல்மான் கானும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காரு. அவரும் நிறைய விலங்குகளை பாவமாக சுட்டு கொண்டிருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விலங்குகளை சுட்டு கொள்வது ரொம்பவே தப்பு. ஜட்ஜும் அப்படி தான் யோசிச்சிருக்காரு போல இருக்கு. அதனால் சல்மான் கானை வந்து 1998 பிளாக் பக் போச்சிங் கேஸ் காரணத்தினால ஜோத்பூர் கோர்ட் வந்து அவருக்கு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, 5 சிறை தண்டனை கொடுத்தாங்க. இதுக்காக இதே மாதிரி நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சைஃப் அலி கான் அந்த மாதிரிலாம். இதுக்கடுத்து நம்ம 4th பொசிஷனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரிட்டி. இவர் வந்து பிடிக்காதவங்க வந்து ஹாலிவுட் ஃபேன்ஸ், மார்வல் ஃபேன்ஸ்லாம் வந்து யாருமே இல்லை. மார்வல்னு எடுத்துட்டாலே அதில் வந்து நிறைய மேஜர் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அப்படி ராபர்ட் டவுனி ஜூனியர் தான் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அயன்மேன் எதுக்கு ஜெயிலுக்கு போனார், அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனார்ன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அளவுக்கு அதிகமாக கொக்கைன், அதாவது போதைப் பொருள் வந்து உட்கொண்டுட்டாராமா. அது வந்து தாங்க முடியாமல் இவர் யாரோ வீட்டில் வந்து போயிட்டு அப்படியே மயக்க மாட்டார். இந்த காரணத்தினால வந்து ராபர்ட் டவுனி ஜூனியரை வந்து கோர்ட் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. இவர் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயந்தான் இருந்தாலும். இதுக்கடுத்து நம்ம 3rd பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட்ஸு. என்னதான் வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பில்கேட்ஸும் சத்தத்தை மதிக்காமல் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அப்படி இதில் ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். பில்கேட்ஸ் பார்த்திங்கன்னா 1978 ஜெயிலுக்கு போட்டாங்க, 20th நூற்றாண்டில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் வயலேஷன் அப்படிங்கிற ஒன்றை கடைப்பிடிக்காத காரணத்தினால பில்கேட்ஸ் வந்து ஜெயிலில் போட்டாங்க. அவர் என்னதான் பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தனாலும் அவர் ஜெயிலுக்கு போக தான் செஞ்சுருக்காரு. இது வந்து வரலாற்றில் ரொம்பவே பில்கேட்ஸ் ஹிஸ்ட்ரியில் குறிக்கப்படுது, அதை பொறிக்கப்படுது. சாரி, இதுக்கடுத்து நம்ம 2rd பொசிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டார். அதாவது பவர் ஸ்டார்னால் வந்து நம்ம தமிழ் பவர் ஸ்டாரான ஸ்ரீனிவாசன் தான். இவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்னமோ நியூ டெல்லியில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனை வந்து ஏமாத்தினதாக சொல்கிறாங்க. 10 crore வந்து அவர் ஏமாற்றிட்டார், 1000 crore லோன் தரேன்னு சொல்லி. இதனால் வந்து பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனை வந்து ஜெயிலில் போட்டாங்க. நியூ டெல்லியில் 2017 அரெஸ்ட் பண்ணி. இது வந்து நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மறந்துருந்துக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கடுத்து நம்ம 1 பொசிஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன செலிப்ரிட்டி வந்து ஜெயிலுக்கு போக தான் செஞ்சுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா டான்ஸில் ரொம்ப பெரிய கில்லாடி, வெல் லெவலாக ஃபேமஸாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இவங்க பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல் ஜாக்சனும் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஜெயிலுக்கு போகதான் தெரிஞ்சிருக்காரு. நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் அவர் எதுக்கு போனார் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து நான் இவர் ஹானரபுள் மென்ஷன் அப்படிங்கிற மென்ஷனில் வந்து போடுறேன். இதுக்கடுத்து
நம்ம நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கான் அப்படின்னு வந்து போட்டிருந்தோம் தெரியுமா, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலி கான். சொல்லப்போனால் இந்த வீடியோவில் வந்து மூணு கான்ஸ் இருக்காங்க, இவர் தான் வந்து நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, மூணு கான் வந்து இந்த வீடியோவில் இருக்காங்க, கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலி கான் தான். இவர் எதுக்கு 2001 வந்து ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஏதோ வந்து 10 லட்சம் வந்து தரேன்னு சொல்லிட்டு என்னமோ தப்பு பண்ணிட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து மன்சூர் அலி கான் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஆனால் வந்து அவர் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதை கேஸ் கொடுத்தவங்க மேலே வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து மதிப்பீடாக, அதாவது அவங்க தப்பாக வந்து தகவல் கொடுத்தனால அவங்கள வந்து இழப்பீடாக வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட்டு. இதுதான் கைஸ் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து ஜெயிலுக்கு போன விஷயங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக காட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், பிடிக்கலாம் டிஸ்லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டேலண்ட் எக்ஸ்பிளைன் சேனல் ஒன்று இருக்கேன், அதுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.